அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் திருக்குறளில் அடக்கமுடைமை அதிகாரத்தில் ஆறாம் குரல் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புவை தயாபரன். வணக்கம். வணக்கம். அடக்கமுடைமை அதிகாரத்தில் ஆறாம் குரல் குறித்து எடுத்து சொல்லுங்கள். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. இந்த பணிவாயை இருப்பதற்கு எந்த வகையிலெல்லாம் எடுத்துக்காட்டுகளை தேடுகிறார் திருவள்ளுவர்? அந்த ஆமை தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக நான்கு கால்களையும் தலையையும் உள்ளே இழுத்துக்கொள்கிறது. அந்த ஓடு பாதுகாப்பு அரண். அதுபோல் மனிதனும் மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்ற ஐந்து பொறிகளையும் மனம் என்கிற ஓட்டினுள் அடக்கி கொள்ள வேண்டும். மனம் கண்ட மாதிரி அலைபாயுமையானால் இந்த ஓட்டிற்கு வெளியே வருகிற உறுப்புகள் இந்த ஆமைக்கு பயன்படாமல் போய்விடுமோ? அதை பாதுகாப்பதற்காக தான் முன்னெச்சரிக்கையாக உள்ளே எடுத்துக்கொள்கிறது. அதேபோல் இவன் தன்னுடைய மனதை அடக்கி கொள்ள வேண்டும். அதான் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. ஏமாப்பு என்பது பாதுகாப்பு. நாம் நம்மை நன்றாக பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் பணி உடைமை மிகுதியாக கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குறையினுடைய கருத்து. அடக்கமுடைமை அதிகாரத்தில் ஆறாம் குரல் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடக்கமுடைமை அதிகாரத்தில் ஆறாம் குரல் குறித்து எடுத்துரைத்த திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புவை தயாபரனுடன் விஜயகுமார்.